ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரிக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்க குடும்பத்தில் யாருமே என்ன பண்ணல, ரட்சிப்புக்கு வரல. எங்க குடும்பத்தில் நான் தான் முதல் ரட்சிப்புக்குள்ள உள்ள வந்தேன். எனக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பையன்தான் என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு. யாரையும் எங்கள் அண்ணனை பார்த்து, எங்கள் அப்பா இறந்தவொடனே முதல் வீட்டை விட்டு ஓடினது எங்கள் அண்ணன் தான். யார் காப்பாற்றுன்னு நினைக்கிறோமோ அவங்க போனாங்க. கடைசி வரையும் இனியும் எங்கள் அம்மா என் கூட இருந்தாங்க. இப்போ தான் ஒரு 3-4 மாதமாக இங்கே காலி பண்ணிட்டு வரும், எல்லாமே போனாங்க. ஆமாம், என் அன்பு தேவப்பள்ளியே, உங்கள் வீட்லேயும் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்கள் தேசத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் வேலை ஸ்தலத்தில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பகுதியில் தள்ளப்பட்டிருக்கலாம், உங்கள் பிஸ்னஸில் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் அவமானப்பட்டு கொண்டிருக்கலாம், உனக்கு படிப்பு இல்லாதபடி இருக்கலாம், உனக்கு அழகு இல்லாதபடி இருக்கலாம். கர்த்தர் உன்னோடு இருந்தார்ன்னா அவராமேன்னு சொல்லுங்களேன். நான் இல்லை சொல்லுங்களேன், என் தாழ்ந்தல்ல சத்தமாக சொல்லுங்களேன், கைகளை தட்டி. கிருப 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 சொல்லுங்களேன். கிருப 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 படிக்கல உயரல பட்டதாரி ஆகல ஆனாலும் வாழ்கிறேன்னு ஏன் நிற்கிறேன், நிர்மூல மகாமலே இருக்கிறேன் ஆனாலும் வாழ்கிறேன்னு ஏன். குடும்ப வாழ்க்கையில் என்னை குறித்து தருதுன்னு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஒரு கம்பெனியில் 10வது முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒரு சேட்டு கடையில் போய் வேலைக்கு போகிறேன். அந்த சேட்டு கடையை முழுத்தி மூடுற போல் இருந்தாங்க. அந்த இடத்துல போய் நான் வேலை செய்கிறேன். ஒரே வருஷத்தில் அந்த ஆள் 5 வருஷத்தில் சம்பாதிக்க வேண்டியது ஒரே வருஷத்தில் சம்பாதிக்க ஆரம்பித்தேன். அந்த கடையில் சொல்லுவாங்க, ராசியான புள்ளப்பா இவர். வீட்டில் என்ன சொல்கிறாங்க, தருதிரம் முடிச்சது. எவ்வளோ மாற்றம் பாருங்க. படிக்கல உயரல பட்டதாரி ஆனல, ஆனால் பெரிய கம்பெனிக்கு மேனேஜராக கத்திரனை கொண்டு வந்தார். ஒராமேன்னு சொல்லுங்களேன், ஒராமேன்னு சொல்லுவேன். போகிற இடெல்லாம் நான் ஒர்க் பண்ணவே மாட்டேன், ஆனால் என் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆகும். நான் இருக்கிற இடம் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் வரும். ஏன், அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரையும் நான் ஒன்றுமே இல்லாமல் சாதா மனுஷனாக இருந்தேன். தேவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். சொந்த வீடு என் குடும்பத்தில் என் பிள்ளை இவன் தான் வீடு வாங்குவான். ஜாதகம் பார்த்து எங்கள் அப்பா சொல்கிறாரு, இந்த பிள்ளைக்கு தான் வீடு வாங்குற ராசின்னாரு. ஆனால் வீடு வாங்க ராசி இல்லாத கத்தர் எனக்கு வீடு வாங்க கொடுத்தாரு. ஒரு ஆமேன் சொல்லுமே. அப்போது இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. தேவன் ஒரு ஆளை சூஸ் பண்ணுறாருன்னா வெறும் மண்ணை பொண்ணாக மாற்ற முடியும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன், ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கத்தர் உன்னை பொண்ணாய் மாற்றுகிற நாட்கள் இது. உங்க வாழ்க்கையில் உங்க வேலைஸ்தானத்தில் உங்க பிசினஸ்ல உங்க குடும்பத்தில் உன்னை ஒதுக்கி வச்சிருக்கலாம். கத்தர் இந்த நாள் உன்னை தூக்கி எடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். அவன் கூப்பிட்டு, ஆண்டவர் என்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, என்னால் என்ன பண்ண முடியாது, இவ்வளோ பெரிய கூட்டத்தை நடத்த முடியாது, எனக்கிட்ட என்ன இல்லை பலன் கிடையாது. நீங்க சொல்றது உண்மையா இருக்கும் இல்லாமல் போகும், ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு அடையாளம் வேணும் அப்படின்றான். உடனே அந்த தேவ தூதன், உனக்கு என்னப்பா அடையாளம் வேணும், நான் போய் உங்களுக்கு காணிக்கை எடுத்துகிட்டு வரேன், அது வரை நீங்கள் இங்கே தான் இருக்கணும். என்ன வேணுமா, நீ இங்கே தான் இருக்கணும். வீட்டில் போய் என்ன பண்ணுறான், ஆடு மாடு டக்கு டக்குன்னு வெட்டுறான். வெட்டிட்டு அங்கே இருக்க மாம்சத்தை எடுத்துகிட்டு அங்கே புளிப்பில்லாத ஒரு அப்பத்தை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுறான், கொடுக்க வரான். எடுத்து படிங்க, 6:19. உடனே கிதியோன் உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே ஆமென் புளிப்பில்லாத அப்பங்களையும்
ஆயத்தப்படுத்தி ஆமென் இறைச்சியை ஒரு கூடையில் வைத்து ஆமென் ஆனத்தை ஒரு கிண்ணத்தில் வார்த்து வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான் ஆமென் சொல்லிருந்தான் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே இன்னைக்கு நம்ம என்ன காரியம் செய்தாலும் இது கர்த்த சித்தமா அப்படின்னு கேட்டு செய்வது அல்ல எத்தனை பேர் சொல்லிங்க நான் கர்த்த சித்தத்தை கேட்டுதான் நான் செய்யறேன்ட்டு ஒருத்தர் இருக்காது ரொம்ப நெருக்கத்தில் தான் கர்த்தர் சித்தத்தை கேட்பீங்க அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாம் இங்கே பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் பொறுப்பு கொடுக்குறான் இவன் தேவனை விசுவாசிக்கிற இருந்தாலும் பயம் அந்த பயத்தை நிம்மதற்கு கர்த்தரத்தில் அடையாளம் கேட்குறான் நம்ம அடையாளம் கேட்குறோமா நம்ம அடையாளம்னா ஏசப்பா வார்த்தை கேட்குறதுக்கு ஆட்டோவில் போயினே இருப்பேன் எனக்கு இந்த வாக்குத்த வார்த்தை நல்லா வந்தான்னு ஏதாவது ஒரு ஆட்டோவில் அபசகனமாக ஏதாவது எழுதி அமைச்சிருக்காங்களா இல்லை உன் காலாண்டுலையோ இல்லை திரும்பி பார்க்குற எந்த இடத்துலையாவது அபசகனமாக வார்த்தை இருக்கா அப்போ தேவன் இது வேணான்னு சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை நீ வச்சுருக்க எல்லாம் வேணும்னு பொருள் தான் வச்சுருக்கோம் நம்ம உண்மை அதுதான் அப்போ எப்படி கர்த்தர் சித்தத்தை நீ கண்டுபிடிப்ப கர்த்தர் இது செய்ய சொன்னார் ஆமாம் இல்லைன்றது உனக்கு எப்படி தெரியும் நம்ம நினைப்போம் சீட்டு போடலாம் சில பேர் பைபிள் எப்படி பிரிச்சுப்பாங்க எப்படியே வச்சுக்கிட்டு சென்டரில் தான் பிரிப்பாங்க அது கண்டிப்பாக ஏசியா பகுதி தான் வரும் அதிலெல்லாம் வாக்குத்தான் அப்படியே படிக்கிறது நல்ல வசனம் வந்தால் அப்படி இல்லைன்னா இது இல்லை சீட்டு குளிக்கு போடுவீங்க எத்தனை பேர் சீட்டு குளிக்கு போடுவீங்க சீட்டு குளிக்கு போடலாம் அது வேதத்தில் இருக்கு சீட்டு குளிக்கு போடும்பொழுது ஆண்டவர் இந்த வேலைக்கு போகலாமா உனக்கு அந்த வேலைக்கு போன சித்தம் ஆசை வந்துடுச்சு சீட்டு குளிக்கு போட்டோடனே வேணான்னு வரும் மூணு முறை போடலாம் திரும்பி எடுப்போம் ரெண்டாவது வேணும்னு வரும் இப்போ மனசு ஒன்று வேணா இருக்க வேணும் மூணாவது வாட்டி போடலாமே இது தேவ சித்தம் அல்ல முயற்சி பண்ணுறியா ஒரே அட்டம்ப்ட் கர்த்தர் சொன்னால் ஆமாம் ஆமாம் இல்லை விசுவாசம் இல்லாமல் நீ அதை சீட்டு போடுறது விசுவாசம் இல்லை விசுவாசம் இல்லாமல் தீர்க்கதரிசனம் கேட்குது வேஸ்ட்டு நீ ஒரு பாஸ்டர்கிட்ட போய் தீர்க்கதரிசனம் கேட்குறேன் அந்த பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொன்னாரோ இல்லை பொய் சொல்கிறாரோ ஏதோ ஒரு வார்த்தை சொல்கிறாரு நீங்கள் அந்த வார்த்தையை விசுவாசித்தினா அது அப்படி ஆக கடும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் அந்த பாஸ்டர் ப்ராஃபிட் இல்லைன்னா கூட நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா அந்த வார்த்தை நடக்கும் ஐயோ சில பேர் உண்மையான பெரிய பாஸ்டர் இருப்பார் அவர் டுபாக் உருவராக இருப்பார் அவர் கோட்டு கீட்டுலாம் போட்டு வந்து காரில் வந்து இறங்கினோடனே இவர் சொல்கிறதுலாம் நடக்குமோ நல்லதாக இருக்கும் நம்ம மைண்டில் இருக்கும் அவர் சொன்னவனே இது ஆமாம் 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 நம்பி நீங்கள் விசுவாசத்தில் காத்திருப்பீங்க பார்த்தீங்களா அது நடக்கும் பாஸ்டர் சொன்னதெல்லாம் நடக்காது நீங்கள் விசுவாசிதெல்லாம் நடக்கும் ராமேன்னு சொல்லுங்களேன் உண்மையாக தீர்க்கதரிசி வார்த்தைகள் வந்து நீ விசுவாசிக்கலன்னா அந்த அதுவும் நடக்காமல் போகும் அப்போ என்னதான் பண்ணணும் விசுவாசிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் வேணும்னா முதலாவது கத்திரத்தில் அடையாளத்தை கேளுங்க ஒரே அட்டம்ப்ட் தான் தேவன் முதல் வாட்டி என்ன சொல்கிறாரோ அதுதான் கடைசி வாட்டி வரையும் சேர்ப்புக்க ஒரு சகோதரி இருக்கிறாங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க இன்னொரு ஃபோன் பாஸ்டர் பண்ணி இன்னொரு வார்த்தை கேட்பாங்க இன்னொரு மூணு பாஸ்டர் கேட்குறது இவங்க இருதயத்துக்கு வேணான்னு முடிவு பண்ணுருவாங்க ஆனால் மூணு பாஸ்டர் கேட்பாங்க மூணு பாஸ்டரும் சரின்றுவாங்க சரி சுட்டு வைக்க மாட்டாங்க கூட இருக்க விசுவாசிக்கும் ஃபோன் பண்ணி கேட்போமே கேட்ட பிறகு எல்லாம் ஓகேன்றுவாங்க ஆனால் இருதயம் என்ன சொல்லுது என்ன முடிவு எடுப்பாங்க நினைக்கிறேன் அப்போ யார் துக்கப்படுத்துகிறோம் தேவ ஆவியானவரையும் தேவன் பேசுவதையும் என்ன பண்ணுறோம் துக்கப்படுத்துகிறா இருக்கும் அவர் சொன்னால் உடனே கீழ்ப்படியணும் ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டியில் மூணு வாட்டி அடையாளத்தை கேள் ஆனால் கீழ்ப்படி ஆரம்பிக்கணும் கரங்களை தட்டி கத்திரமாய் செலுத்துங்களா இங்கே கிதியன் கேட்குறான் முதலாவது அடையாளத்தை கேட்குறான் எனக்கு இப்படி வேணும்னு கர்த்தர் சொன்னார் உடனே செஞ்சு முடித்தார் வந்து அவன் வர்ற வரையும் பலிப்பிடத்தில் அவன் காணிக்க கொடுக்குற வரையும் அவர் வெயிட் பண்ணார் வாங்கிட்டு போயிட்டார் சொல்கிறார் போயிட்டு என்ன பண்ணு நீ அவனை அழிக்கிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்யன்னு சொல்லிட்டு எடுத்து படிங்க 25 படிங்க அன்று ராத்திரியிலே ஆமென் கர்த்தர் அவனை நோக்கி நோக்கி நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான ஆமென் இரண்டாம் காளையை கொண்டு போய் ஆமென் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் வழிபிடத்தை தகர்த்து ஆமென் அதின் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இங்க என்ன சொல்றாங்க கர்த்தர் முதல் அவனை தேர்ந்தெடுத்த உடனே உன் மேல என்னத்துக்கு கோபம் வந்தது அந்த பாவத்தை விட்டுடு
நீ என்ன விக்கிரகம் செஞ்சு அந்த பாவத்தை விட முதல்ல போய் அந்த பலிபீடத்தை என்ன பண்ணு, போய் க்ளோஸ் பண்ணுன்ற. இவன் உடனே போய் என்ன பண்ணான், க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தான். க்ளோஸ் பண்ணி ஆரம்பித்த உடனே அடுத்தது இவனுக்கு என்ன வந்துருச்சு, தைரியம் வந்துருச்சு. இருந்தாலும் ஒரு பயம், உண்மையாக கத்தர் தான் சொல்கிறாரா, திருப்பி ஒரு அடையாளம் கேட்போமே கேட்டான். தேவனிடத்தில் போகிறான், ஒரு தோல் எடுக்கிறான், ஆட்டு தோல், முடியோடு இருக்கிற ஒரு தோலை எடுத்து ரோட்டில் வச்சுட்டு வயல்வெளி வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு அடையாளம் கொடுங்க, உண்மையாக என்ன அனுப்புறீங்கன்னா, நீங்கள் என் கூட உண்மையாக இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு இன்றைக்கி பக இன்னைக்கு பனி பெய்யும் பொழுது நான் நாளை காலைல பார்ப்பேன், இந்த இடத்துல மட்டும்தான் என்ன இருக்கணும், அந்த தோளில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், இது இடத்துல பணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அடையாளத்தை கேட்பான். படிங்க 37 படிங்க. இதோ நான் மயிருள்ள ஒரு தோளை தளத்திலே போடுகிறேன், பனி தோளின் மேல் மாத்திரம் பெய்து. இந்த பனி தோளின் மேத்திரம் பண்ணி என்ன பண்ணுமா, படணுமா, தோளின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவன் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் சொன்ன வாக்கு நான் என்ன பண்ணுவேன், நம்புறேன். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. நம்ம கேட்குறோமா ரெண்டாவது அடையாளம், முதல் அடையாளத்தை கேட்கறது இல்லை. இங்கே எங்கே ரெண்டாவது அடையாளம், ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் செய்யணும்னா ஒன்று ரெண்டில் நிறைய அடையாளத்தை கேட்க தப்பு கிடையாது. இங்கே தேவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்பதற்கு அவர் செய்கிறார். அந்த அடுத்த நாள் போகிறாங்க, பார்த்தா அந்த தோளில் மட்டும் என்ன இருக்குது, தண்ணி பண்ணியிருக்கு, மற்ற இடத்துல காஞ்சி போயிருக்கு. அது அப்படி புழியும் போது ஒரு கிண்ணம் நிறைய தண்ணீர்கள் பிடித்தார் என்று, அந்த பனியை பிடித்தார் என்று வசனம் இருக்கும் அடுத்த வசனம். சரி, ரெண்டாவது அடையாளமாக நடந்துச்சு, போனானா இல்லை. அந்த கிதியன் பயப்பட ஆரம்பித்தான், ஆண்டவரே என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. படிங்க 39. அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். ஆண்டவரே இன்னும் ஒரு விசை, தப்பா எடுத்துக்காதீங்க, கோவிச்சுக்கொள்ளாதீங்க, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் ஒரு அடையாளத்தை கொடுங்களேன். உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக தோழினாலே எனக்கு தேவைதான். அடுத்த நாள் பார்த்தான், அந்த தோல்ல மட்டும் வறண்டு போய் காஞ்சிருக்கு, மத்த இடம் பணியாயிரம் நிரப்பப்பட்டிருக்கு. கரங்களை திரு கத்திரமே சொல்லுமே, கர்த்த சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிற தேவனா இருக்கு. இவனை பண்ண உடனே இவனுக்கு என்ன இல்லை, நம்பிட்டானா சொல்லுங்களேன், நம்பிட்டானா, நம்பல. போர் வந்துடுச்சு, நிற்கிறாங்க. நம்ம அடையாளத்தை கேட்டால் கர்த்தர் உண்மையாக சித்தமாக இருந்தால் நீ கேட்காத நாலாவது ஒரு அடையாளத்தை கர்த்தர் கொடுப்பார். மூணு அடையாளத்தை கொடுத்தாரு, ஆனால் இருந்தாலும் இருதயத்துக்குள்ள பயம். ஏன்னா இத்தனை நாள் வரையும் தன் ஆடு மாடுகளையும் தன் ஆஸ்தியையும் தன் ஜாம்பவான்களையும் அடித்த பயத்தில் இருக்கிற அந்த எதிரியை பார்த்து இவன் பயந்து கொண்டிருக்கிறான், போரிடணும். உடனே கத்தர் கூப்பிட்றார் அவனை, வாப்பா ஏன் பயப்படுற, இல்லை அன்று நான் பயம்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், இல்லை அவனை பார்த்து எனக்கு பயமாக இருக்கிற மாதிரி தெரியுது, நீ போய் என்ன பண்ணு, எதிர் நாட்டில் இருக்கிறது கூடாரத்தை போய் கொஞ்சம் எட்டிப்பார், போட்டு தள்ளிட்டாங்கன்னா நீ போய் பாருன்றார். இவனும் போய் எட்டி பார்க்குற எடுத்து படிங்க, 7:13-14 படிங்க. அங்கே அந்த கூடாரத்துக்குள்ளே ரெண்டு பேர் பேசி கொண்டிருக்காங்க. யார் ரெண்டு பேர்னா, அங்கே இருக்க போர் வீரர்கள். அவர் ஒரு போர் வீரர் சொல்கிறாரு, நான் ஒரு சொப்பனத்தை கண்டம்ப்பா, இஸ்ரேவேல்லேருந்து ஒரு ரொட்டி மாவு என்ன பண்ணுது உருண்டு வருது, நம்ம கூடாரத்தெல்லாம் அழிக்கிறது போல் பார்க்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன். உன்னத்தை சொல்கிறான், அது வேற யாரும் இல்லை, அந்த கிதியோன் தான். இந்த கிதியோன் என்ன நினச்சிட்டு இருக்கான், எனக்கு பலன் இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, நான் வேஷம் நினச்சி கொண்டிருக்கான். ஆனால் இவனை குறித்து எதிர்நாட்டில் இருக்கவும் சாட்சி கொடுக்குறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை குறித்தும் அநேக எதிர்ப்புகள், அநேக சத்துருக்கள், உன் உறவுகளாக இருக்கலாம், உனக்கு பின்பாக இருந்த அநேக சத்துருக்கள், இதுவரையும் உன்னை பார்த்து இகர்ந்தவர்கள் இனி உன்னை பார்த்து பயப்பட போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்குறான், ஆஹா நம்ம இவ்வளோ பெரிய ஆளா, இவனுக்கு இருக்க பயம் அவன் விட்டு போனது. கரங்களை தெரிய கத்திரமே செலுத்துவன். இப்போ இவன் போர் செய்ய போலாம். இப்போ போர் செய்யும் போது தேவன் பார்க்குறாரு, இஸ்ரேல் மக்கள் இப்போ ஜெயிச்சிட்டாங்கன்னா சொல்லுவாங்க பார்க்கலாம். ஒரு சகோதரி வந்து குழந்தை இல்லைன்னு ஜெபம் பண்ண வந்தாங்க. ஜெபம் பண்ண உடனே
ரெண்டாவது மாதத்தில் குழந்தை தங்கிடுச்சு, சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது வாரம் வரல. ஏன் சிஸ்டர் வரல? இல்லை, எங்கள் அம்மனுக்கு நான் முடி கொடுக்குறேன்னு பிரார்த்தனை பண்ணியிருந்தேன், அதை போய் நேர்த்தி கடனை போய் முடிச்சுட்டு வந்தேன். எதுக்குமான குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக பிரார்த்தனை பண்ணேன். குழந்தைக்கு தான் கத்தர் கொடுத்துட்டார்ல, அதுக்காக நேர்த்தி கொடுக்க போனேன். அவங்களுக்கு யார் கொடுத்தான்னு ஒன்றும் என்ன பண்ணல, தெளிவாக தெரியல. ஏன்னா ரெண்டு பக்கமும் ப்ரேயர் வைக்கிறாங்க, ரெண்டு பக்கம் ப்ரேயர் வச்சு அங்கே நடக்கலை பல வருஷமாக. நான் கேட்டேன், எத்தனை வருஷமாக வச்சுங்க? அது 3 வருஷமாக வச்சுருக்கேன். 3 வருஷமாக நடக்காது. இன்றைக்கி தேவனை கிட்டே வந்து நீங்கள் கடந்து குழந்தை கொடுத்துருக்காரு, இப்போ போய் யாருக்கும் நன்றி சொல்கிறீங்க? அவங்களுக்கு என்னன்னு தெரியல, யாருன்னு தெரியல. இன்றைக்கி நம்ம சில பேர் ஒரு கல்யாணத்தை மட்டும் நடத்தி பாருங்களேன், நான் அருமையாக என் பிள்ளை கல்யாணத்தை நடத்தினேன், எங்கள் அண்ணன் கல்யாணத்தை என் சாப்பாடில் அருமையாக இருந்தது, நான் பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளை பிறந்தாலும் எப்படி அருமையாக நடத்தினேன், என் குடும்பத்தை நான் அருமையாக நடத்துகிறேன், என் வேலை செய்யறதை நான் அருமையாக பண்ணுறேன். உங்களுக்குள்ளே இருக்க பெருமையை பேசி தேவன் செய்கிற அற்புதத்தை அற்பமாக என்றீங்க. கொஞ்சம் நல்லா இருந்தால் போதும், நடக்க முடியாத உங்கள் கால் வலியை கத்தை சரிப்படுத்தினா, நான் நடந்துட்டேன் அவ்வளோதான், நான் 2 மாட்டி கால் இப்படி பண்ண ஓடினேன், நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சொல்லுவோம்ல, இன்றைக்கி பலன் கொடுத்தா கூட இது அங்கேருந்து வந்தது, இது இங்கேருந்து வந்தது, உன் சரீர பலவீனம், நான் படித்தேன், நான் சம்பாரித்தேன். சில பேர் வீட்டில் சொல்லுவாங்க, நான் சம்பாரித்து கொடுத்தேன், என் மாமா பையனை நான் படிக்க வச்சேன். அந்த பிள்ளை காசு கொடுத்து தான் நீங்கள் படித்ததெல்லாம் யார்? அந்த பிள்ளை. உங்களுக்குள்ளே அநேக பெருமை இருக்கணும். என் வீடு, நான் கட்டின வீடு, இது எங்கள் அப்பா கட்டின வீடு. கத்த செய்கிற வார்த்தை என்ன இல்லை, அற்பமாக என்றீங்க. படிங்க 7:2 படிங்க. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மீதியா இருக்கிறார்கள். அவர்கள் இங்க மீதியான காட்டிலும் இஸ்ரேல் மக்கள் கொஞ்சம் ஜனம் கூட்டமா இருக்கு. இன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்க போறேன், ஒப்பு கொடுக்க போறேன், அவங்களை அதம் பண்ண போறேன், சாவடிக்க போறேன். ஆனா அவங்க என்ன பேசுவாங்களாம் படிங்க, என் கை என்னை ரட்சித்தது. என்ன சொல்லுவாங்களா இஸ்ரேல் மக்கள்? ஏன் பலனு, ஏன் சொத்து, ஏன் வேலை, ஏன் படிப்பு, ஏன் அறிவு, ஏன் அழகுன்னு இன்னைக்கு அநேகர் பேசி கொண்டிருக்கோம். கத்தர், நீ பலமாக எதை நினைத்து கொண்டிருக்கிறையோ, பெருமையாக எதை நினைத்து கொண்டிருக்கையோ, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருவார். ராமன் சொல்லுங்களேன், கத்தர் இன்னைக்கு உன்னை கொண்டு ஒரு அற்புதம் செய்ய முடிவு பண்ணிட்டார். அவர் சூஸ் பண்ணுறது பாருங்க, எடுத்து படிங்க, அப்படியே 3 படிங்க. ஆகையால் என்ன பண்ண சொல்றாரு, உன் ஜனம் எப்படி இருக்கான்? மீதியான இங்க கவனிங்க, மீதி இங்க என்ன பாருங்க, மீதியான காட்டிலும், அதாவது சத்ருபை காட்டிலும் இஸ்ரேல் மக்கள் ஜனம் ஜாஸ்தியா இருக்கு. உண்மைதான். ஆனா இதுவரை என்ன பண்ணியிருந்தாங்க, மீதியான இவங்களை போட்டு என்ன பண்ணியிருந்தாங்க, கஷ்டப்பட்டிருந்தாங்க, ஒளிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு கத்தருடைய கரம் இவங்களை பட்டது நிமித்தமாய் இவங்க போய் ஜெயிச்சால் என்ன சொல்லுவாங்க, ஏன் பலம், ஏன் சத்துன்னு சொல்லுவாங்க. அதனால இவங்க ஜனத்தை நான் குறைக்க போறோம் ஏற்கனவே இவன் பயந்து கொண்டிருக்கான், என்னன்னு ஜெயிக்க முடியுமான்னு. இவன் என்ன சொல்றாரு, போய் கத்த சொல்றாரு, போய் யாரானுக்கு பயம் திகில் இருக்கோ அவங்களாம் ஓடி போங்க சொல்லுங்க அப்படின்னாரு. இவன் நினச்சா எல்லாரும் இருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு திரும்பி பார்த்தா தெரியுது. படிங்கம்மா 3:3. ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ, எவனோ அவன் திரும்பி திரும்பி கீலேயாத் மலைகளில் இருந்து ஆமென் விரைவாய் ஓடி போக கடந்து ஓடி போங்கடான்னு சொல்றாரு. நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். ஆமென். அப்பொழுது ஜனத்தில் 26,000 பேர் திரும்பி போய்விட்டார். 26,000 பேர் என்ன பண்ணிட்டாங்களா, திரும்பி ஓடிட்டாங்க. மீதி இருக்கிறது 16,000 பேர். அப்போ 42,000 பேர் மேல இருந்திருக்காங்க. இவங்க சொன்ன உடனே பாதி பேர்ல முக்காவாசி ஓடிட்டாங்க, பாதி பேர் நிக்கிறாங்க. இப்ப கிதியோனுக்கு பயம் இருக்குமா இருக்காதா? ஆனா விசுவாசிக்கிறான். கர்த்தர் பாக்குறாரு, எவ்வளவுப்பா ஜனம் இருக்கு, 16,000 பேர் இருக்காண்டவன. இதுவும் ஜாஸ்தி தான். என் வல்லமை இன்னைக்கு வெளிப்படுத்த போறேன், என் திறமை இன்னைக்கு காட்ட போறேன், என் மகிமை உன் மூலமா வெளிப்படுத்த போறேன், இது எனக்கு சோதனை அப்படின்ட்டு என்ன பண்றாரு, அவங்களெல்லாம் பாலத்துக்குள்ள இறங்கு, அங்க தண்ணியில போய் இறங்கி போய் தண்ணி குடிக்க சொல்லினாரு. என்னப்பா அது, ஆட்கள் குறைக்கிறதுக்கு போய் தண்ணி குடிக்கிற, போய் குடிக்க சொல்லினார். இவங்க போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டம் போய் கையில் இப்படி தண்ணி எடுத்து வாயில் நக்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, தண்ணியில் முழங்கால் போட்டு தண்ணி வாயில் டைரெக்டாக வாயில் வச்சு குடிக்க ஆரம்பித்தாங்க. கத்தர் பார்த்தார், இதில் எத்தனை பேர் இருக்காங்க, இதில் எத்தனை பேர் இருக்குன்னா, இந்த 16,000 பேரில் இதில் வாயில் டைரெக்டாக முழங்கால் போட்டு குடித்தவங்க 15,700 பேர் இருந்தாங்க. சரி, கையில் எடுத்து குடித்தவங்க எத்தனை பேர், 300 பேர்.
அந்த 300 பேரை தவிர மீதியெல்லாம் அனுப்பிச்சு விடு பண்ணார். மீதியானை முறியடிப்பதுக்கு எத்தனை பேரை சூஸ் பண்ற கத்தர்? 300 பேர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நடந்த காரியம், இஸ்ரேல் மக்கள் ஜெயித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அவங்க பலன் இல்லை, அவங்க படிப்பு இல்லை, அவங்க திறமை இல்லை, கத்தர் கூட இருந்தது நிமித்தமாய் கிதியோன் ஜெயிக்க ஆரம்பிச்சான். கத்தருடைய அடையாளத்தை கேட்டு அங்க ஓட ஆரம்பிச்சான். கர்த்தர் சித்தத்துக்கு செவி கொடுத்தான், கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுத்தான். கர்த்தர் அவனையும் அவனை சார்ந்த ஜனத்தையும் கர்த்தர் உயர்த்தினார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை செலுத்துமே. கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்தார்னா, உன்னோடு கர்த்தர் இருந்தார்னா, எப்படிப்பட்ட பலவானையும் ஜீரோவாய் மாத்திடுவார். ராமன் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். இந்த நாள் விசுவாசிங்க, கர்த்தர் என்னை பெரிய ஜாதியை மாத்துகிறார். மீண்டும் அந்த வசனத்தை படிங்க, 6:12. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி சொல்லுங்களே, ஒண்ணுமே இல்லாத மனிதனை கர்த்தரால் பராக்கிரமசாலியே மாற்ற முடியும். அவரே கர்த்தர். 300 பேரை வச்சு 1000 பேரை கர்த்தர் முறியடித்தார். ஆமே, கர்த்தர் உன்னோடு இருந்தார்னா போதும். ஆமே, ஒரு கல் இருந்தா போதும். கோலியாத்து போல இருக்கு, எப்படிப்பட்ட சத்துரியும் அடிக்க முடியும். கோலியாத்து என்ன பண்றான், வந்து நிற்கிறான். தாவீது எடுத்துட்டு போன வெப்பன்ஸ் 5 கல் தான். எத்தனை கல்? அதில் 5 கல் எத்தனை கல் பயன்படுத்தினா? ஒரே அட்டம்ப்ட் தான். கர்த்தர் உன்னையும் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீட்டில், உங்கள் தேசத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லாதபடி இருக்கலாம். உங்களுக்கு அநேக பேர் இருக்கலாம், தரித்திரம், முட்டாள், வேஸ்ட்டு. சில பேர் என்ன சொல்லுவாங்க, விதவை, வேலைக்கு போக மாட்டே, தண்டம், தண்ட சோறு. கத்தர் உன்னை தான் எடுத்து பயன்படுத்த போகிறார். சொல்லுங்களை கைகளை வச்சு, என்ன தான் எடுத்து பயன்படுத்த போகிறார் கத்தர்? என்னை பராக்கிரமசாலியை மாற்ற போகிறார். என் பிள்ளைய பராக்கிரமசாலியை மாற்ற போகிறோம். நீ உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் வெக்கப்பட்டு நிற்கலாம். கத்தர் உன் பிள்ளைய தான் எடுக்க போகிறாங்க. உன் பிள்ளை இன்னைக்கு படிப்பு இல்லாமல் நிற்கலாம், அவமானத்தோட நிந்தையோடு இருக்கலாம். கத்தர் உன் பிள்ளைய எடுத்து கத்தர் பயன்படுத்த போகிறார். ராமன் சொல்லுங்களேன். கிருப 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 சொல்லுங்களேன். கிருப 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 கிருப. ஆமென். அன்பு தேவ பிள்ளை, நீ தேவனை விசுவாசி. கர்த்தர் உன்னை அழைத்தார்ன உடனே ஓடுங்க. ஊழியம் செய்ய அழைச்சா கர்த்தர் என்ன கூப்பிடுவாரா? உன்னதான் கூப்பிடுவார். நான் ஜெபம் பண்ண மாட்டேனே, நான் பாவியாச்சு, பாவியை தான் கர்த்தர் அழைக்க வந்திருக்கிறார். ஐயோ நான் வேஸ்ட் ஆச்சு, வேஸ்ட்டதா கத்தர் சிங்காசனமாய் மாற்ற போகிறார். ராமன் சொல்லுங்களேன். தங்கத்தை என்னதான் பாலிஷ் பண்ணி வச்சாலும் அந்த பாலிஷ் பண்ணவனுக்கு மரியாதை கிடையாது. உண்மைதானே? இதுவே ஒரு குப்பையை தங்கம் போல வடிவடிச்சு வச்சிருந்தான்னு வச்சுங்களேன், யாரா இது செஞ்சாங்க? செம்மையா செஞ்சிருக்காங்களே, தங்கம் போலயே இருக்கு. செஞ்சவனுக்கு தான் மரியாதை, அந்த பொருளுக்கு அல்ல. கர்த்தர் உன்னை கொண்டு தான் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். அவர் திறமையை காட்டணும்ல, நான் தான் கர்த்தர் என்று காட்டணும்ல. கிதியோன் இடத்துல கர்த்தர் காட்டினார். இந்த நாள் உன் வாழ்க்கையில் கர்த்தர் காட்டப் போகிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாள் செய்ய போகிறார். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், தேவ சித்தத்தின் படி ஓட ஆரம்பிக்கணும். ஒன்றில் 4 அடையாளத்துக்கு கர்த்தர் 11 அடையாளத்தில் கர்த்தர் காட்டுவார். ஆனால் கடைசியில் கர்த்தர் சித்தத்தை படி ஓட ஆரம்பிக்கணும். கிதியோன் பயந்து நிற்கல, சித்தத்தை கேட்டு ஓட ஆரம்பித்தான். நம்ம கேட்குறோமா? கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் வார்த்தையை. இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காத வாக்குத்தத்தங்கள் இந்த நாள் நடக்க போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதுவரையும் வாக்குத்தத்தை கேட்டிருப்போம், ஆனால் அதுக்கு உண்டான வாழ்க்கையே அதுக்கு உண்டான நடத்தையும் இல்லாதபடி இருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் மாற்றப் போகிறார். அல்ல, எந்திரிச்சேன் என்று உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுங்க. இந்த நாள் உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இயேசுவேன்னு சொல்லுங்க, என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லுங்க. ஆமென். ஜீசஸ் சொல்லுங்களேன். தேவன் இந்த நாள் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இன்னைக்கு இருக்கிற அநேகர் கிதியோட போல் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கையிலும் உன்னை மாற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன் வாழ்க்கை பிரகாசம் வைக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை தேடுகிறவர் யாரும் வைக்கப்பட்டு போவதில்லை. உங்க கையில ஒண்ணுமே இல்லைனா தான் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். உன் சூழ்நிலையை கர்த்தரால் மாற்ற முடியும்.
ஆமென். இன்னைக்கு வெறும் கையா இருக்கிற உன்னை கர்த்தர் ராஜாக்களை மாற்ற போகிறார். ராஜ்யத்தை கர்த்தர் உனக்கு கை கொடுக்க போகிறார். அநேகர் ஜாதிகளை ஆளும்படியாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். எல்லா கண்களும் மூடி துதிப்போம். மகாராஷ்டிரா தராதலி தரஹத்தபா ஓராகதலி தராஷ்டிரத்தபா. வருமானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக ஒரு வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர். நீரே ராஜாவாய் மாற்றுகிற தேவன். இப்பொழுது நொழுங்கி போயிருக்கிற வியாபாரத்தை எடுத்து மாற்றுகிறவரா இருக்கிற ஆண்டவர். உங்களோட வல்லமை இப்பொழுது வருமானத்துக்கு நேராக வேலை ஸ்தலத்திற்கு நேராக அந்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர எங்களை ராஜாக்களாக நீ மாற்றுவதற்கு நன்றி. அந்த வேலை ஸ்தலத்திற்கு ஆண்டவர எங்களை முதலாளியாக மாற்றுவதற்கு நன்றி. துதிங்க துதிங்க துதிங்க. வெக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறார். வெக்கப்பட்டு போன பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனா இருக்கிற ஆண்டவர். அப்பா எங்க பிள்ளைகள் படிப்புல அப்பா தேசத்துல அவமானப்பட்டு போயிருக்கலாம். என் பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனீர் ஆண்டவர சொல்லுங்களே. உலகம் என் பின்னே சிலுவாய் என் முன்னே. உலகம் என் பின்னே சிலுவாய் என் முன்னே. சிலுவாயன் முன்னே. நோ டர்னிங் பேக். பின்னோக்கினான். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. எந்த இடத்துல நீ தோற்று போயிருக்கிறியோ, எந்த இடத்துல வெக்கப்பட்டு போயிருக்கிறியோ, எந்த இடத்துல வாழ்க்கை இழந்து போயிருக்கிறியோ, கர்த்தர் உன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார். அந்த ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த போகிறார். அநேகர் வியக்கும்படியாக ஒன்றுமில்லாத உன்னை கர்த்தர் ராஜாவாய் மாற்ற போகிறார். கரங்களை திட்டி கர்த்தரை சந்திக்கிறார். ஆசீர்வாதம் இங்க வந்திருக்க ஊர் திருமத்தில் தங்கட்டும் ஆண்டவரே. அப்பா இங்க இருக்க எல்லாரையும் ஆண்டவரே பராக்கிரமசாலியாய் நீ மாற்றினதுக்கான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சாட்சியா நிறுத்தின கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வாரத்தில் கடந்த 2 மாதமாக நாங்கள் எங்கள் வீட்டில் தரை ரொம்ப உடஞ்சி போய் படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்ததால் அதை எனக்கு சரியாக போட முடியல. நான் இங்கே வந்திருந்தப்போ ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு போனேன். ஆண்டவரே அதுக்கு அந்த தரைக்கு ஒரு வழி சொல்லுங்கப்பா அப்படின்னு நான் கேட்டுட்டு போனேன். அப்போ அடுத்த வாரமே அந்த ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, லோன் சேங்க்ஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நான் போய் அந்த லோன் வாங்கிட்டு வந்துட்டு சில கொஞ்சம் கடன் இருந்தது அதை கொடுத்தேன். இந்த ஷீட்டு ஒட்டலான்னு நினச்சி நாங்கள் ஷீட்டு தான் ஒட்டலான்னு கேட்டோம். ஆனால் கத்திரனே அந்த டைல்ஸ் போடுறதுக்கே எனக்கு வழி செய்தார். கத்திரை அதிகமாக ஸ்தோத்திருக்கேன். எங்கள் வீடு முழுதுமாக டைல்ஸை போட்டு நாங்கள் இப்போது சந்தோஷமாக இருக்கோம். கத்திரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன். கத்திரைக்கு மிகவும் நன்றி. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு திடீர்னு நாங்கள் ஊர்லேருந்து வர சொல்ல எங்கள் தங்கச்சிக்கு ரொம்ப உடம்பு முடியாது போயிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் பிழைக்காதுமா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க. சரி, நாங்கள் உடனே கேஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனோம். ஐசியூவில் அட்மிட் பண்ணதுக்கப்புறம் 40% தான் பல்ஸ் இருக்குது, இவங்க வந்து கிரிட்டிக்கல் கேஸாக இருக்காங்க, பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. நாங்கள் ஜபத்தோடு இருந்தோம். கர்த்தர் வந்து அவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து இப்போ காலையில் எங்களுக்கு ஃபோன் வந்தது, அவங்க நல்லா ஆயிட்டாங்க, வார்டு மாற்றிட்டோம் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஜீவனை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துறேன். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரீக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29, கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000019, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7:00 முதல் 9:00 வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10:00 முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:00 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 8:00 வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்ற. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே
நம்பர் 7299723355 உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்குங்கள்.